ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார்ஸ் வந்து 8 கார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 8 காருமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கார்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட்டான பிராண்டும் கூட. இந்த கார்ஸ் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். எந்த கார்ஸ் பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ தயவுசெய்து நீங்கள் கமாண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி. இந்த மாருதி சுசுகி இதோட வேரியண்ட் வந்து ரிட்ஸ் விடிஐ. இந்த காருடைய மாடல் வந்து 2012 மாடல், ரிஜிஸ்ட்ரேஷனும் 2012 தான். இந்த வண்டியோட ஓனர் எடுத்துட்டோன்னா சிங்கிள் ஓனர். நெக்ஸ்ட்டு வண்டி வந்து போயிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 86,000 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இன்ஜின் எடுத்துட்டோன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலண்ட் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து ரீசெண்டாக முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,10,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னை. இந்த காரை பற்றி இன்னும் சில டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த காரை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய். இந்த ஹுண்டாய் இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து i20 அஸ்டா. இந்த வண்டியோட மாடல் வந்து 2016 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த வண்டியோட மாடல் வந்து. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா TN60AZ1057. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் எடுத்துட்டோன்னா இது வந்து சிங்கிள் ஓனர். இந்த வண்டியோட ஃபியூல் பார்த்திங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கலர் வந்து கிரே கலர். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா உத்தமபாளையம். அடுத்தது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஏபிஎஸ் இருக்குது, டியூயல் ஏர்பேக் இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, அப்புறம் டிஆர்எல் எல்இடி லைட் இருக்குது, நேவிகேஷன், அப்புறம் ரிவர்ஸ் சென்சார் கேமரா, MP3 பிளேயர், ஸ்டேரிங் மவுண்டட் இருக்குது, அப்புறம் மொபைல் ஆடியோ கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ டயர்ஸ் வந்து எடுத்துட்டோன்னா 70% வந்து குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு. இன்சூரன்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ 21 மார்ச் 2020 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் கூட பார்த்திங்கன்னா 12 ஏப்ரல் 2030 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து, ஸோ நீங்கள் ஓனருடைய நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ், இந்த காரை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டியோட ஓனர் நம்பர் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ வண்டியோட ஓனர் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து வெர்னா. இந்த ஹுண்டாய் வெர்னா இந்த காருடைய மாடல் வந்து 2009 மாடல், அதோட டாப் எண்ட் மாடலும் கூட. இந்த வண்டியோட ஓனர் எடுத்துட்டோன்னா இது வந்து சிங்கிள் ஓனர். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் எடுத்துட்டோன்னா இது வந்து பிராண்டட் டயர்ஸ் இருக்குது. பேட்டரி வந்து இப்போ தான் புது பேட்டரி இப்போ தான் மாற்றிருக்காங்க. பட் வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கு மைலேஜ் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து லிட்டருக்கு தருது அப்படின்னா, ஸோ 22 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து மைலேஜ் தந்துட்டுருக்கு. அதோட நல்ல கண்டிஷனில் இருக்க காரும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 2,95,000. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து ஸ்லைட்லி நெகஷியபிள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் எங்கன்னா இது வந்து காஞ்சிபுரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி வேகனார். இந்த மாருதி வேகனார் இந்த காருடைய மாடல் வந்து 2007 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து செகண்ட் ஓனர். இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போயிருக்குன்னா 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் வண்டி. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, சென்டர் லாக் இருக்குது, அதோட டயர்ஸ் வந்து 70% வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இன்ஜினும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் வந்து எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,45,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த காரை பற்றி இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த காரை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி. இந்த மாருதி இந்த காரோட வேரியண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா A*VXi. நெக்ஸ்ட் இந்த காரோடைய மாடல் வந்து 2011. இந்த வண்டியோட ஓனர் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து சிங்கிள் ஓனர். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஏசி வந்து சில் ஏசி இருக்குது, எக்ஸலண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸலண்ட் டயர்ஸ். அதோட இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நீட்டாக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட மியூசிக் சிஸ்டம் வந்து பியானோர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. எல்சிடி ஸ்க்ரீன் வந்து சன்வைசர் பிராண்டோட எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது. ஃபுல்லி வந்து இந்த கார் வந்து கம்பெனி மெயின்டைன். இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக வந்துட்டு இப்போதைக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு தான், அது தேவையே கிடையாது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது காரு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து 1,99,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ நெகஷியபிள் இருக்குது இந்த வண்டியோட. மேலும் இந்த வண்டியை பற்றி சில டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி கூடுதல் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஓக்ஸ்வேகன் வென்டோ. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 2012. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தோன்னா இது வந்து தேர்ட் ஓனர். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னா இது வந்து 1,10,000 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த வண்டிக்கு வந்து ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் வண்டி, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ கார் வந்து பார்த்தோன்னா டோட்டலாகவே வந்துட்டு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டி வந்து லோனில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 90% வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து வண்டிக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஸோ இந்த வண்டிக்கு வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு வண்டி வந்து நல்ல கண்டிஷன்லேயும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து 3,10,000, 3,11,000 அந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் சொனாட்டா. இந்த ஹுண்டாய் சொனாட்டா காரோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2004 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். ஸோ ஏசி வந்து ஃபுல் கூலிங் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்து இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. பாடி லைன் பார்த்தீங்கன்னா குட் பாடி லைன் வந்து காருக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ டயரும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிசிஎல் கண்ட்ரோல் இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கனாலும் ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸ்க்ராச்சோ ஒரு டென்ட்டோ வந்து காருக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,73,000. இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி. வேரியண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து எஸ்டீம் எல்எக்ஸ்ஐ. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் வந்து 2007 மாடல். இந்த வண்டியோட ஓனர் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து செகண்ட் ஓனர். நெக்ஸ்ட்டு இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னா 48,000 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் வண்டி. இது ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு புது டயர்ஸ் தான். ஸோ ஏசியும் இருக்குது, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்து கென்வுட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா நீட் இன்டீரியர், உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது. டோட்டலாக வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,27,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இதோட அவைலபிள் பிளேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கோவில்பட்டி. இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறோம். அதோட கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.